அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீஜித் இன்றைக்கு நாம் பார்க்க போகும் ஆலயம் எது என்றால் பட்டீஸ்வரர் ஆலயம்தான் கோயம்புத்தூர் அருகே உள்ள பட்டீஸ்வரம் என்னும் சிவன் உரையும் ஊரில் உங்களால் கொஞ்சம் கூட நினைத்தே பார்க்க முடியாத அளவுக்கு ஐந்து அதிசயங்கள் பாரபட்சமின்றி எல்லோருக்கும் நடக்கிறது அவை என்னவென்று நான் விளக்கமாக சொல்கிறேன் உலகில் கடவுளின் விளையாடல்கள் எல்லா கடவுள்களும் நிகழ்த்தும் அற்புதங்கள் என நிறைய விஷயங்களை நாம் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அவற்றுக்கு அப்பாற்பட்டு நிகழ்வதுதான் இந்தியாவில் அனைத்து ஆலயங்களிலும் ஏதாவது ஒரு விதத்தில் ஏதோ ஒரு அதிசயம் அனைத்து ஆலயங்களிலும் உள்ளது புராணங்களிலும் நாம் அதை படித்திருப்போம் ஆனால் நம்முடைய கண் முன்னாலேயே நம்முடைய தமிழ்நாட்டில் நாள்தோறும் நடந்து கொண்டிருக்கும் அதிசயங்கள் பற்றி நாம் அறிந்து கொள்ளாமலே இருக்கிறோம் அதிலும் ஒரு ஒரே ஊரில் ஒன்றல்ல இரண்டல்ல ஐந்து அபூர்வ அதிசயங்கள் நாள்தோறும் நடந்து கொண்டிருக்கின்றன அதை கேட்டால் உங்களால் நம்ப முடியாத அளவுக்கு இருக்கும் நம்பாமல் இருக்கவும் முடியாது ஏனென்றால் இது இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கும் சம்பவம் அதில் சில விஷயங்களை சிவபெருமானே நேரில் வந்து நிகழ்த்துவதாக மக்களால் நம்பப்படுகிறது அவை என்னவென் என்று இங்கு நீங்களும் படித்து வியப்பில் ஆழ்ந்து ஆனந்தமடையுங்கள் கோயம்புத்தூருக்கு அருகில் வெறும் ஆறரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது அந்த ஊர் பெயர்தான் பேரூர் இந்த பேரூரில் பெரிய சிவன் கோவில் ஒன்று உண்டு அந்த கோவிலின் பெயர் பட்டீஸ்வரர் கோவில் அதனால் இந்த ஊரும் பட்டீஸ்வரம் என்று அழைப்பதே பிரபலமாகி போனது இது தேவாரத்தில் பாடல் பெற்ற ஸ்தலங்களில் ஒன்று இங்குள்ள சிவன் அதீத ஆற்றல் கொண்டவராக அந்த ஊரில் உள்ள எல்லோருக்கும் பாரபட்சமே இன்றி மறுபிறப்பு இல்லாத முக்தியை வழங்குகிறார் அது மட்டுமல்ல இந்த ஊரில் இன்னும் ஐந்து அதிசயங்களும் நடக்கின்றன அது என்னவென்று சொல்கிறேன் அந்த ஊரில் இறந்து போகிறவர்களின் உடல் எரிக்கப்பட்டு சடங்குகள் செய்யப்பட்ட பின் மற்ற எல்லா ஊர்களைப் போலவும் எலும்பு துண்டுகளை எடுத்து கொண்டு சென்று அவர்கள் முக்தி அடைய வேண்டும் என்பதற்காக ஆற்றில் கல கலந்து விடுவார்கள் அப்படி விடப்படுகிற எலும்பு துண்டுகள் பொதுவாக ஆற்றுடன் தண்ணீருடன் கலந்து போகும் ஆனால் ஒரு சில வாரங்களுக்கு உள்ளாகவே இந்த எலும்பு துண்டுகள் யாவும் கல்லாக மாறிவிடும் அதிசயம் இங்கு நடைபெறுகிறது இந்த அதிசயம் பல யுகங்களாக நடந்து வருவதாக இந்த ஊர் மக்களால் சொல்லப்படுகிறது பொதுவாக பனைமரம் எவ்வளவு காலம் வரை இருக்கும் என்றால் அதிகபட்சம் நூறு முதல் நூற்றி இருபது வரை இருக்கும் ஆண்டுகள் ஆண்டுகள் இருக்கும் ஆனால் இந்த பட்டீஸ்வரம் கோவிலில் உள்ள பனைமரம் பல நூறு ஆண்டுகளாக வாழ்ந்து வருகிறது அது இளமையாகவே இருக்கிறது கடும் கோடையில் கூட சிறிதளவு கூட இந்த பனைமரம் வாடி போகாது அதுவும் ஒரு அதிசயம் அதிசயம்தான் பனைமரம் மட்டுமல்ல இந்த பட்டீஸ்வரர் கோவிலில் வளாகத்தில் ஒரு பெரிய புளியமரமும் இருக்கிறது அதில் சீசன் சமயங்களில் புளியம்பழங்கள் காய்த்து தொங்கும் அதில் என்ன அதிசயம் என்றால் அது குறிப்பிட்ட அந்த குறிப்பிட்ட புளிய மரத்தில் காய்க்கின்ற பழங்களில் உள்ள விதைகளை முளைக்க வைத்தாலும் முளைக்காது இதற்கு இந்த ஆலயத்தில் உள்ள பண்டிதர்களாலும் அந்த ஊர் மக்களாலும் சொல்லப்படும் ஐதீகம் இந்த கோவிலில் இந்த புளியம்பழத்தில் பழுக்கும் பழங்கள் அனைத்தும் அந்த விதைகள் அனைத்தும் முக்திக்காக இறைவனை வந்து அடைந்தவை என்று சொல்லப்படுகிறது அதனால் மறுபிறப்பு இல்லாமல் இருக்கிறது என்று ஐதீகமாக சொல்கின்றனர் பட்டீஸ்வரம் கோவிலை சுற்றியுள்ள மக்களுடைய ஆடு மாடுகள் கோவில் வளாகத்திற்குள் வந்து மேய்ந்து கொண்டிருக்கும் அப்படி மேய்ந்து கொண்டிருக்கையில் அவை சாணங்கள் போட்டால் அவை எத்தனை நாட்கள் ஆனாலும் அப்படியே இருக்கும் கோடை காலத்தில் அவை காய்ந்து போகுமே தவிர மழை மற்றும் குளிர் சமயங்களில் அது அல்லது ஈரமாக இருக்கும் சமயங்களில் அந்த சாணங்கள் புழுத்து போகவோ அல்லது அழி மற்றபடி அதன் எச்சங்கள் விலகி போகவோ செய்யாது அந்த சாணங்களில் புழு உற்பத்தியே ஆகாது என்கிறார்கள் மேலே சொன்ன நான்கு அதிசயங்களை கூட சொன்னால் உங்களுக்கு சற்று சந்தேகம் வரலாம் ஆனால் இந்த ஐந்தாவது அதிசயத்தை கேட்டால் உங்கள் உடலெல்லாம் நிச்சயம் செலுத்து போகும் இந்த பேரூரில் உள்ள உயிரினங்கள் மற்றும் மனிதர்கள் யார் இறந்து போனாலும் அவர்களுடைய வலது காது இப்பொழுதும் தூக்கியபடியே இருக்கும் இறப்பவர்கள் எல்லோருக்கும் எப்படி ஆகும் என்று நீங்கள் கேட்கலாம் ஆனால் காலங்காலமாக இந்த ஊரில் இறப்பவர்கள் எல்லோருடைய வலது காதும் இப்படித்தான் அமைந்து இறந்து போகிறார்கள் இதற்கான காரணம் என்னவென்றால் அங்குள்ள மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் புராணத்தை அடிப்படையாக கொண்டு இறந்து போகின்றவர்கள் அனைவருக்கும் மறுபிறப்பில்லா முக்தியை அடைகிறார்கள் இறந்து போகிறவர்களின் காதில் சிவபெருமானே நேரடியாக வந்து நமச்சிவாயே என்று சொல்லி மறுபிறப்பு இல்லாத முக்தியை வழங்குகிறார் இத்தனை அதிசயங்களும் தினந்தோறும் அங்கு நடந்து கொண்டுதான் இருக்கிறது உங்களால் முடிந்தால் தயவுசெய்து இந்த ஆலயத்தில் செல்ல வழிபாருங்கள் கண்டிப்பாக ஆலயத்தில் கால் வைத்தாலே முக்தி தரும் விதமாக அமைந்துள்ள இடம் இந்த பட்டீஸ்வரர் ஆலயம் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நான் நம்புகிறேன் இந்த தகவலால் ஒரு துளியேனும் உங்களுக்கு பக்தி அதிகரித்திருக்கும் என நான் நம்புகிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க மேலும் இதுபோன்ற ஆன்மீக தகவல்களை பெறுவதற்காக சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க நல்ல தகவலுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி